வணக்கம். நான் மருத்துவன் சஃபி, நாகர்கோவிலிருந்து. சமீபத்தில் வந்து இந்த நம்ம எடுக்கக்கூடிய குடிநீர் அளவு பற்றிய ஒரு சர்ச்சை இருக்குது. பொதுவாக வந்து நம்ம எடுக்கக்கூடிய குடிநீர் வந்து நமக்கு பல வகையில் வந்து உதவலாம். உதாரணமாக 60% நம்ம உடம்பில் வந்து நீராக தான் நிறைஞ்சிருக்கு. அது உடம்புல வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், அதாவது செல்களுக்கு வெளியே உள்ள நீர், செல்களுக்கு உள்ளே உள்ள நீர் சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். அப்படின்னு பார்த்தா நம்ம செல்களுக்கு உள்ள உள்ள நீர்ல வந்து நமக்கு தேவையான உப்புகள், உதாரணமா சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, பைகார்ப் இந்த மாதிரி நிறைய வந்து ரத்தத்துக்கு கூட சேர்ந்தே நம்ம கலந்திருக்கிறது. அப்போ தண்ணீர் வந்து நம்ம குடிக்கிற நீர் வந்து சுகாதாரமாகவும் நல்ல தூய்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய தோல்களுக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி நம்மளுடைய மூட்டுகளுக்கு ரொம்ப நல்லது, நம்மளுடைய முதுகுத்தண்டுக்கு ரொம்ப நல்லது, நம்மளுடைய ரத்தம் வந்து சுத்திகரிப்பு செய்வதில் அது முக்கியமாக சிறுநீரகம் மூலமாக நமக்கு நச்சு விஷயங்களை வந்து சுத்திகரித்து சுத்தமான ரத்தத்தை வந்து மீண்டும் உடலில் செலுத்துவதற்கு ஏதுவாக இருப்பது நம்ம குடிக்கக்கூடிய குடிநீர். உதாரணமாக ஒரு கிட்னி, நம்ம நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஆளுக்கு இருக்கிற கிட்னி வந்து ஒரு மணி நேரத்துக்கு 800 மில்லி ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும். அதில் வந்து நமக்கு எவ்வளவு நீர் இருக்குதோ அந்த அளவு தான் சுத்திகரிக்க முடியும். இதை தவிர்த்துட்டு ரொம்ப அதிகமாக நீர் எடுக்கும். சில பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஆர்வக்கோளாறுல லிட்டர் கணக்கில் வந்து தண்ணீர் ரொம்ப அதிகமாக குடிக்கிற பழக்கம் உண்டு சில பேருக்கு. அதுவும் சில குறைவான நேரங்களில், உதாரணமாக ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள ஒரு 4 லிட்டர் தண்ணி குடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் உள்ள பழக்கம் உள்ளவங்களுக்கு வந்து என்ன ஆகலாம்னா, இந்த செல்களுக்கு உள்ளே இருக்கிற நீர் வந்து விரிவடையலாம். அதனால் அங்கே இருக்கிற சோடியம் அளவு வந்து செல்கள்லேருந்து வெளியே போகலாம். அப்போ செல்களுக்கு உள்ள இருக்கிற சோடியம் அளவு குறையலாம். இது வந்து மூளையிலும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இப்போ மூளையில் உள்ள செல்களில் நீர் அதிகமாகும் போது, அதில் உள்ள சோடியம் குறையும் போது குழப்பமான நிலை, தலைவலி, தலை சுற்று, கண் இருண்டு போகுதல், ரெட்டை ரெட்டையாக தெரிகிறது. சில பேருக்கு அது கொஞ்சம் மோசமான ஒரு 120 கீழெல்லாம் சோடியம் போயிடுச்சுன்னா வலிப்பு வரலாம், ஃபிட்ஸ் வரலாம். சில பேர் அங்கேயே கோமாக்கு போய் இறந்தே போகலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் நம்ம முன்னாள் பிரபல நடிகரும் கராத்தே இவருமான புரூஸ்லிக்கு நடந்திருப்பதாக ஒரு அருமையான செய்தியும் வந்திருக்கிறது. அப்போ புரூஸ்லி அவர்களுக்கும் இந்த மாதிரி இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு செய்தி இப்போ உள்ளவுது. இது உண்மைதான். உதாரணமாக நமக்கு நம்ம உடம்பு எந்த அளவு அந்த சோடியம் குறைபாடை தாங்கிக் கொள்ளும் என்பது இருக்கிறது. ஏன்னா கிட்னியும் இந்த சோடியமும் நேருக்கு நேராக வேலை செய்யக்கூடிய விஷயம். கிட்னியில் எந்த ஒரு பாதிப்புகள் அதிகமானாலும் சோடியத்தை முதலாக தாக்கும். அதில் இந்த குடிநீர் நம்ம அதிகமாக குடிப்பதும் சேர்ந்து கொள்ளும். உதாரணமாக ஒரு எப்படி கணக்கு சொல்லுவோம்னா, மருத்துவ ரீதியாக குழந்தைகளுக்கு 5 கப் தண்ணீர் ஒரு நாளுக்கு, அதாவது ஒரு 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் ஒரு நாளுக்கு. பெரியவங்களுக்கு வந்து அது பெண்களாக இருந்தாக்கா 9 லிருந்து 11 கப் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி ஆண்களாக இருந்தாக்கா 10 லிருந்து 12 கப் ஒரு நாளைக்கு குடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கணக்கு சொல்லுவோம். நீங்கள் அதிகமான உடல் உழைப்பு செய்பவர்கள், ஜிம் போன்ற விஷயங்கள் செய்பவர்கள், நிறைய மேரத்தான் இந்த மாதிரி ஓடக்கூடியவர்கள், தினமும் அத்லெட் இது பார்க்குறீங்க, அதிகமாக வேர்க்குது இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதிகமான உடல் உழைப்பு செய்து அதை வந்து அந்த நீரை வெளியேற்றுறீங்கிற பட்சத்தில் நீங்கள் வேணால் அதிகமாக நீர் குடிக்கலாம். அதுவும் உங்களுடைய ட்ரெயினர் சொல்கிறபடி அளவோடு தான் இருக்க வேண்டும். இது இல்லாமல் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப அதிகமாக நீரை அருந்துவது நிச்சயமாக தவறு தான். மருத்துவ ஆலோசனைப்படி தான் குடிநீரும் நாம் அளவோடு குடிப்பது நல்லது. நன்றி.